हाय फ्रेंड्स वेलकम टू आवर चैनल सो इनके और हेल्थी आना स्वीट रेसिपी दा पाक परों सो इनके तैयार ना इंग्रेडिएंट्स और कप बंदे तुरुगना कैरेट अपरों पॉडी पनी वच्चे नाट चक्रे निंगे वेल्लो इल्ला नाट चक्रे रखला अपरों ड्राई नट सेद बनान निंगे ऐड पनी कला सो निंगे ना बादाम एंड मुंद्री ऐड पनी रखा अपरों कुंजो घी सो इधर ऑयल ऐड पन वेना कंडीपा घी दा ऐड पनो ஸோ கொஞ்சமான குவான்டிட்டி தான் போதும். ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கீயை வந்து நான் நான்ஸ்டிக் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சேம் ரெசிபியை நீங்கள் குக்கரில் பண்ணலாம். ஸோ பாதாமை மட்டும் நான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றச்ச. ஸோ அதே பேனில் வந்து அந்த இருக்கிற கீலியே வந்து நம்ம துருவி வச்ச கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் கேரட் இருக்கும். ஸோ இது நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த நெய்லே நல்லா ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதங்கிட்ட அப்புறமா ஒரு பாதி கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் போடுற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் நாட்டு சக்கரை போடுறதால நான் டைரெக்டாக வாட்டரே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேரட் வந்து இந்த வாட்டரில் தான் பாயில் ஆகணும். ஸோ வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம் நம்ம பேனை. நல்லா வெந்துடுச்சு நம்ம கேரட்டை அண்ட் தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் ஆஃப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் லெஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்வீட் பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கேரட்டில் மிக்ஸ் ஆகுற மாதிரி அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம சக்கரை ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து கேரட் வெந்துட்டக்கு அப்புறமா, ஸோ நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்ட அப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணணும். இதில் அதாவது சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் ஓகே, வெல்லமாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கீ வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லையுமே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நிறைய கீ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேக்ஸிமம் 10-15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் இது. ஸோ கேரட் பிடிக்காத குழந்தையும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஒயிட் சுகரில் பண்ணுறதோட அந்த டேஸ்ட் பார்த்தா இந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.